வணக்கம் தல, எப்படி இருக்கீங்க? தலையை அழகு பண்ண போகிறோம். பெருசாக ஒன்றும் பெரிய மாடலாக பண்ண பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்துக்கணும். நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருந்து பெல் சிம்பிள் தேடி விடுங்க. நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோ. வெல்கம் டு MGMS தமிழ் யூடியூப் சேனல். முதல்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணி தலையை அழகாக வாரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாக்கு எடுத்துக்கலாம். பாக்ஸ் மாடல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும். சின்ன மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 3mm பாயிண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஷார்ட் வேணாம் சொல்கிறேன். சைடில் வந்து ரொம்ப ஷார்ட் வேணாம் சொல்லணும். இப்போ நான் 3mm மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ 3mm பாயிண்ட் போட்டோம். இப்போ இதுக்கு மேலே அப்படியே மேலே வந்து ஃபினிஷிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பாயிண்ட் நடத்துறேன். எடுத்துட்டு 6mm பாயிண்ட் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பாயிண்ட் போட்டு லாஸ்ட் நான் எப்படி லெவல் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கட்டிங் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம். ஏன்னா மிஷின் என்கிட்ட சூப்பராக இருக்குது. பழைய மிஷின் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 20 நாள் பேட்டரி பேக்கப் கொடுக்கும் இந்த மிஷினு. ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் சேனலில். கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம ஈஸியாக வந்து மேலே ஃபினிஷிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே 3mm மேலே 6mm போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம லெவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கிளிப்பு நான் கழட்டிடுறேன். கிளிப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியில் எப்படி லெவல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சீப்பு இப்படி வச்சுக்கோங்க. அழகாக சீப்பு வச்சுக்கிட்டு எப்படி வெட்டுற பாருங்கள். இது கொஞ்சம் வேலை குவிக்க முடியும். அழகாக இதுக்கு மேலே வந்து அப்படியே மிஷின் போட்டுக்குங்க. அழகாக இருக்கும். சீக்கிரம் வேலை கொஞ்சம் முடிச்சிடும். சிசரில் போனால் ரொம்ப லேட் ஆகும். பேக்லேயும் அதே மாதிரி அழகாக சீப்பு இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அதுக்கு மேலே முடிய மிஷின் போட்டு ஈஸியாக நீங்கள் வேலை முடிச்சிடலாம். ரொம்ப லேட் ஆகாது. சிசரில் போனால் தான் ரொம்ப லேட் ஆகும்.
இப்போ லைட்டாக ஒன் சைடு மாதிரி வேணும் கிடையர் நம்ம வந்து மேலே இன்னும் கொஞ்சம் முடி கம் பண்ணிக்கணும். ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங்க்கு இங்கே கொஞ்சம் முடி இருக்கணும், கொஞ்சம் அது ஒரு மாடல் மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக்கில் நம்ம சிசல் லவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு லவ் பண்ணிக்கலாம். சைடு பேக்கெலாம் நான் கட்டிங் பண்ணியாச்சு, மேலே மட்டும் இப்போ லவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஏற்கனவே ஃபினிஷிங் பண்ணியாச்சு, கொஞ்சோண்டு மட்டும் ஃபினிஷிங் சிசலில் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இங்கெல்லாம் வந்து லைட்டாக தான் கட் பண்ண போகிறோம், ரொம்ப கட் பண்ண போகிறதில்ல. அவர் முடி அதிகமாக வேணும் சொன்னார். நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து ரொம்ப குறைக்க பார்த்துல மீடியமா குறைக்க போறோம். ஃபிங்கர் கட்லயே நம்ம மீடியமா குறைச்சுக்கோம். எல்லாரும் ஒரு ஈவனா வெட்டிக்குவோம். இந்த கட்டிங் கொஞ்சம் ஃபுல் கட்டிங்கே நான் வந்து குயிக்கா முடிச்சிட்டேன், மிஷின் எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருந்ததுனால. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக பிஸ்ஸு இருந்துச்சு, இப்போ கம்பெனி வச்சு இப்போ நம்ம சேஃப் எடுத்துக்கலாம். அழகா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவுண்ட் எடுத்துக்கலாம். அழகா ஃப்ரெண்ட்ஸ், எந்த கட்டிங் பண்ணாலும் ரவுண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக தான் கட்டிங் பார்க்கறதுக்கு எட்டந்து பார்த்தா லுக்காக இருக்கும். ரவுண்டு கொஞ்சம் கோணையாத்துட்டா லுக்காக இருக்காது. ரவுண்டு ரொம்ப அழகாக இருந்தால் தான் கொஞ்சம் கட்டிங் நல்லா தெரியும். சிசரில் மார்க் பண்ணிட்டு நம்ம பிளேல எடுத்துக்கும், அவ்வளோதான். இப்போ நான் ரவுண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கட்டிங் ஃபினிஷிங் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.